பிடிச்ச சாப்பாடு என்ன ப்ரோ? பிரியாணி. பிரியாணி. ஃபேவரட் ஃபுட்னு உங்களுக்குனு ஒன்னு இருக்குல்ல? இட்லி தோசை அந்த மாதிரி தான். சாப்பாடு என்னது? சோறு போட்டு குழம்பு ஊத்தி சாப்பிடுறதா பிடிச்ச சாப்பாடு. புரிஞ்சதா? அதாவது மினிமம் மட்டன் குழம்பு பிடிச்ச சாப்பாடு. கேட்டுக்க. வேற சாப்பாடுனா பொங்கல் ரொம்ப பிடிக்கும். காலையில சாப்பிட்டா நிம்மதியா இருக்கும், எந்த கவலையும் இருக்காது. எவ்வளவு டென்ஷன் ஆனாலும் பொங்கல் சாப்பிடுங்க, மனசுக்கு நிம்மதியா ரிலாக்ஸா இருக்கும். எந்த கவலையும் இல்லாம அன்னைக்கு பொழுது போயிடும். தெரிஞ்சுக்கிட்டியா? எனக்கு மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். வேற ஸ்பெஷல் வந்து எனக்கு மட்டன்ல கறி கோலா உருண்டை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எறா தொக்கு பிடிக்கும். என்ன சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு? என்ன சாப்பாடு? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. அதோட ஸ்பெஷலா வேற எதுவும் பிடிக்குமா? பழைய சாதம் விரும்பி சாப்பிடுவீங்க? வேற பேர் என்னடா? சும்மா பிரியாணிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? என்வி தான். சிக்கன் ரைஸ் தானே? சிக்கன் ரைஸ். வேற எதுவும் ஸ்பெஷலா வேற எதுவும் பிடிக்குங்களா? புரியுதுல. என்ன சாப்பாடு வேற? தந்தூரி. இந்த சீ ஃபுட் வகை அது மாதிரி எல்லாம். பிரியாணி? பிரியாணி இல்லை சார். பிரியாணியில எந்த ஃபிளேவர் இது பிடிக்கும்? மட்டன் தான். மட்டன் தான் விரும்பி சாப்பிடுவீங்க? அங்க வர அவன் மட்டும் எப்படி பாக்குறான்? ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குறேன்? பழைய சாதம் பிடிக்கும். பிரியாணி, ரைஸ் அதெல்லாம் விருப்பப்பட மாட்டேன். லெமன் சாதம் பிடிக்கும். பழைய சோறும் காலையில் பழைய சோறு சாப்பிடணும். சரிப்பா, ரொம்ப பிடிச்சதுன்னா பழைய சாதம் மட்டும்தான். அதிகம் பிடிச்சது பழைய சாதம். பழைய சோறே மூணு வேளை சாப்பிட முடியாது இல்லையா? பிடிச்ச சாப்பாடு வந்து அசைவ விருந்து. நான் வந்து அதிகமாக விரும்புகிறது வந்து ஒயிட் ரைஸு, மாட்டுக்கறி. மாட்டுக்கறி கிரேவி தான் எங்க ரொம்ப பிடிக்கும். அதை விட ஸ்பெஷலா வேற எதுவும் ஃபுட்டு? நான்வெஜ்லயும் சொல்லுங்க, வெஜ்ல இருந்தாலும் சொல்லுங்க, எது வேணாலும் வைக்கலாம். நான்வெஜ் தான் நம்ம சாப்பிட்றது. வருஷத்துல 365 நாள்ல 366 நாள் நான்வெஜ் தான். சைவம் வந்து ஒரே நாள் தான் சாப்பிடுவோம். எனக்கு ஃபேவரட் ஃபுட்னா வீட்டில் எது செஞ்சாலும் விரும்பி சாப்பிடுவேன். பிரியாணி தான். பிரியாணி தான். பிரியாணி. பிரியாணியில எந்த ஃபிளேவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மட்டனா சிக்கனா? பிரியாணின்னு பட்டை கிராம்பு இலக்காய் எதில் போட்டுனாலும் அது எத்தனை மணி ஆனாலும் அது சாப்பிடுவேன். பிரியாணின்னா அது எவ்வளோ எந்த நேரமும் காலம்னா இல்லை. காலையில் 3 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டா கதையெல்லாம் இருக்குது. எந்திரிச்சு பைக் எடுத்துகிட்டு போய் தேடி எங்கே கிடைக்குதுன்னு. அது பிரியாணிங்கிறது வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஒரு ஒருத்தவங்களுக்கு சிகரெட் இல்லாமல் தூக்கம் வராது, வேற வேற பழக்கம் வழக்கம் அது மாதிரி நமக்கு பிரியாணி. என்னென்ன என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். ஊரில் இருக்கல பசங்களாம் சேர்ந்துட்டு ஒரு காட்டு பொருளை போயிட்டு சமைச்சு சாப்பிடுவோம். கிடைக்கிற பொருளை வச்சு அதை எடுத்து அவங்க வீட்டிலேருந்து ஒவ்வொன்று எடுத்துறது, இப்படி சமைச்சு சேர்ந்து சாப்பிடுவோம். சாம்பார் சாதம். சாம்பார் சாதம் ரொம்ப விரும்பி மசியல் ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு மசியல். அது என்ன இதுவா? கறி மசாலா கொடுத்து வறுத்து சாப்பிடுவோம்ல, அது ரொம்ப பிடிக்கும். சாம்பாருக்கு அது தொட்டு சாப்பிட்டா செம்மையா இருக்கும். ஒரே காம்பினேஷனா இருக்கும். இது நீங்க வீட்டுல டெய்லி செஞ்சு சாப்பிடுவீங்க? சாம்பார் வாரத்துக்கு 3 திருப்பு வச்சிருவோம். சாம்பார் மட்டுமே 3 திருப்பு வச்சு சாப்பிடுவீங்க? இது நல்ல சீட்டா? இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா?
இதனால ஐயா ஒரு தோசை சம்பளம் வருமா? குறா சொன்னப்பள சொன்னப்பள ஓவரா ரீட் அடிக்கிற குடு. சாம்பார் சாப்பாடு சாம்பார் சாதம் நான் என்னமோ பிரியாணி அதெல்லாம் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நாங்க பொழுதுனைக்கு பிரியாணி செஞ்சு சாப்பிடுறோம்ல, அதனால எங்களுக்கு சாம்பார் சாப்பாடு தான் பிடிக்கும். இப்ப நான் வந்து குஜராத்ல இருக்கேன். அங்க உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் ஃபுட்னா என்ன? அங்க ஃபேவரட் ஃபுட் தான் சப்பாத்தி மட்டு. சப்பாத்தி மட்டு தான் சாப்பிடுறீங்களா? பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலா. அதை விட்டுருங்க, குஜராத்தை விட்டுருங்க. இங்க நம்ம தமிழ்நாட்டில் பிடிச்ச ஃபுட்னா மீன் குழம்பு தான். மீன் குழம்பு தான் விரும்பி சாப்பிடுங்க. மற்றபடி இந்த பிரியாணி பிரியாணியும் பிடிக்கும், அதோட மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். மட்டன் தான் பிடிக்கும். மட்டன் தான் ரொம்ப பிடிக்கும். வேற எதுவும் இந்த செகண்ட் பிளேஸ்ல எதுவும் இருக்கும்ல உனக்கு ஃபேவரட் ஃபுட்டு? அது செகண்ட் ஃபுட் தான் என்னத்த சொல்லுவேன்? பீப் ரைஸ் தான். பீப் ரைஸ் சாப்பிடுவேன். எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட் தான் பிரியாணி. பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். பிரியாணியில் எது உனக்கு ரொம்ப பிடிக்கும்? மட்டனா சிக்கனா? சிக்கன். ரசத்தூத்தி சாப்பிடுறது. ஃபேவரட்னா பிரியாணி தான். பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். பிரியாணியில் எந்த இது, மட்டனா சிக்கனா? மட்டன். மட்டன். மட்டன் தான் ரொம்ப பிடிக்குங்களா? ஓகேண்ணா. அதை விட்டு வேறு செகண்ட் பிளேஸில் என்ன இருக்குது ஃபேவரட் ஃபுட்னா? செகண்ட் பிளேஸ்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நிறையா சாப்பிட்ருக்கேன். ஆ, அது ரொம்ப பிடிக்கும். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் விரும்பி சாப்பிடுவீங்க? ஆமாம். ஓகேண்ணா. மற்றபடி இந்த சீ ஃபுட்டு மீன் அது மாதிரிலாம் கொஞ்சம் பிடிக்குமா பிடிக்காதா? சீ ஃபுட்டு எனக்கு பாதி அலர்ஜி, அதனால் அது பக்கம் போகிறதில்ல. எனக்கு வந்து குடல் கறியும் கொத்து புரோட்டாவும் பிடிக்குங்க. உடல் கறி கொத்து புரோட்டா ரொம்ப வித்தியாசமான காம்பினேஷன், சூப்பராக இருக்குமா? அது மாதிரி சூப்பராக இருக்கும். ஓகே. வேற எதுவும் பிடிச்ச சாப்பாடுன்னா? வேற வந்து மீன் குழம்பும் சிப்ஸும் பிடிக்குங்க. ஆனால் இது புதுசாக இருக்குமே? புதுசாக இருக்கு. பிரியாணி வார வாரம் சாப்பிட்றோம், பழகிடுச்சு. அதனால் பூசா சாப்பிடணும். அந்த மாதிரி இதனால் சிப்ஸும் மீன் குழம்பும் புது காம்பினேஷனாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். பிரியாணி மட்டும்தான் பிடிக்கும். ஆமாம், பிரியாணி மட்டும் தான். மேக்ஸிமம் பிரியாணி தான் அதிகமாக சாப்பிடுவேன். அதே சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஆமாம், ரெண்டு தான் சாப்பிடுவேன் ப்ரோ. நாங்கள் வந்து எனக்கு பிடிச்ச, எனக்கு வயசு 67, எனக்கு பிடித்தமான சாப்பாடு பிரியாணி தான். ஆமாம், பிரியாணி சாப்பிட்றதுனால தான் எனக்கு உடல் எல்லாம் உபாதைகள் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது. காய்கறி சாப்பிட்டாலும் அது ஒரு மாதிரி, பிரியாணி சாப்பிட தான் இருக்குது. எனக்கு பிடித்தமான உணவு தான். அடுத்தது சிக்கன் சாப்பிடுவோம். சாப்பாட்டில் எந்த குறையும் இல்லை. சாப்பாடுனாலலாம் மனு உணவு தான் மருந்து. உணவு தான் மருந்து. டாக்டர் அதை சாப்பிடாத இது சாப்பிடாதுன்னு சொல்கிறேன், அது தப்பு. சாப்பிட்டா தான் மனிதனுக்கு எனர்ஜியே கிடைக்கும். அது எந்த வித மாற்றம் இல்லை. நல்லா அந்த காலத்தில் நல்லா சாப்பிட்டோம் தான் 100 வயசுக்கு இருக்கிறான். இன்றைக்கி இருக்காங்க 97 வயசுக்கு சாப்பிட்டாலாம் இருக்கிறாங்க. அதனால் உணவு தான் சிறந்த உணவு. நான் மட்டனும் மீன் இதுதான் சாப்பிடுவேன். இறால் இதுதான் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு. நான்வெஜ்னா தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நான்வெஜ் தான் எனக்கு உண்மையில பிடிக்கும். உங்களுக்கு வயசு எத்தனை சொன்னீங்க? 67. 67. அது வரைக்கும்லாம் நாங்களாம் இருப்போமா இல்லையானே தெரியல. சாவு சாவும்ல செத்த போயில. நீ நலமா இருந்தானா ஒழுங்க எனக்கு பத்தி? நீ சாவும்ல செத்த போயில. நீங்க பாருங்க, இன்னமும் நல்லா சாப்பிட்டு ரொம்ப இன்னமும் ரொம்ப எங்கா தான் தெரியும். ஆண்டவன் அருளால நீங்க இன்னும் நல்லா இருக்கும். ஆண்டவன் அருளால இன்னும் நீங்க எல்லாமே நல்லா இருப்பீங்க. ஓகே. மலைக்குரி சேனல் சார்பாக வந்தபடி அன்பர்கள் நண்பர்கள் எல்லாம் அன்போடு எல்லாம் பேட்டி எடுக்கிறாங்க. அவங்களுடைய பேட்டியை மக்களும் வரவேற்கிறாங்க. அதனால் அந்த மலைக்குருவி சேனல் வந்து அவங்க மென்மேலும் இறைவனுடைய அருளால் மென்மேலும் அவங்க வளர்ந்து அவங்க பெரிய ஆளாக ஆகணும், பெரிய சேனலை உருவான எல்லாரோட இடத்துல இறைவனத்தில் பிரார்த்திக்கிறேன். மறக்காம மலைக்குருவி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்.